ஹரியோடைய டைரக்ஷனில் விஷாலுடைய 34வது மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டிருக்கு. 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த மூவிலேருந்து நியூவான ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, அதாவது இந்த மூவியோடைய டைட்டில் அப்டேட் தான் அது. விஷாலுடைய 34வது மூவியாக ஹரி அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறதுனால கண்டிப்பாக வில்லேஜ் கலந்தா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்களே. அதுக்கேற்ற மாதிரி தான் டைட்டிலும் இருக்கும் அப்படின்ற போல் அப்டேட் போய்கிட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்களுடைய காம்போவில் ரிலீஸ் ஆகியிருந்த பூஜை மூவி ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தியிருந்தது. இந்த மூவியை எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுது அப்படின்னு 2024 தான் தெரியும். இப்போ இந்த மூவியோடைய டைட்டிலை அவர் டிசம்பர் 1 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் டைட்டில் எந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. தளபதியுடைய 68 எந்த மாதிரி ஜேர்னரி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ ஒரு நியூவான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூவியோட ஹீரோயின் அவர்கள். இந்த மூவி ஒரு எபிக் மூவி அப்படின்ற போல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ட்ராவல் ஆக போகிற மூவி போல் இந்த மூவியை நான் எதிர்பார்க்குறேன்னு. தளபதியுடைய கரியரில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களமாக இந்த மூவி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தளபதியுடைய 68 அப்புறம் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்க போகிறதா அப்டேட்டும் போய்கிட்டு இருக்கேன். இது வரைக்குமே 69-ம் 70-ம் கன்ஃபார்மே ஆகலை. அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மூவி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை எதிர்பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்களே. இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கா இந்த அப்டேட்டை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நியூவான ஒரு ஜேர்னரியாக இந்த மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். 2024 செகண்ட் ஹாஃபில் தான் இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்னு. பார்க்கலாம் இந்த மூவி எந்த மாதிரி ஜேர்னரில் எந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுது, எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸும் ஏற்படுத்த போகுது அப்படின்னு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தளபதியுடைய லியோ மூவி முடிஞ்சதுக்கப்புறம் நியூவான ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஜி ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நிறுவனத்துடைய அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது இவருடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் லோகேஷோட மூவி எல்லாமே அவருடைய ப்ரொடக்ஷன்லேருந்து தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திட்டு வருது. அந்த வகையில் இப்போ இவருடைய ப்ரொடக்ஷனை ரிலீஸ் பண்ணது ஒரு பிக்கஸ்ட் அப்டேட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. நெக்ஸ்ட்டு தலைவருடைய 171வது மூவியாக சன் பிக்சர் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது அப்டேட் ஆகியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற எல்லா மூவியுமே இவருடைய ப்ரொடக்ஷன்லேருந்து தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரிஷப் ஷெட்டுடைய ஆக்டிங்கில் அவருடைய காந்தாரா மூவி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தியிருந்தது. அதை தொடர்ந்து அதனுடைய 2வது பாகத்தை எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ 2வது பாகத்துடைய அப்டேட் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட நிறையா பகுதிகளாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ காந்தாராவுடைய சாப்டர் 1 அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோஸ்ட் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லணுமே. எனக்கு தெரிஞ்சு அதை தொடர்ந்து இந்த மூவி ஒரு பெரிய வெற்றி அடையான்னு நினைக்கிறேன். இதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் தான் எல்லாருமே மேலே வச்சுருந்தது. அதை தொடர்ந்து 2வது சாப்டருக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா கூட கிராஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. போஸ்டர் மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் ஆகிருந்த ப்ரோமோ கூட அந்தளவுக்கு தான் இருந்தது. பார்க்கலாம் இதனுடைய அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகிற பாகம் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்னு. ஹர்ஷவர்தனுடைய டைரக்ஷனில் குருமாநாயகி அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய அப்டேட் ரிலீஸ் ஆகியிருக்கு. எம்எம் கிரேஷன் தான் இந்த மூவியை தயார் பண்ணுறாங்களே. இந்த மூவி ஏதோ ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயத்தை வச்சு மேக் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ரிலீஸ் ஆகியிருந்த போஸ்டரை வச்சு பார்க்கும்போது அந்தளவுக்கு தான் இருக்கு. இல்லை ஒரு வேளை ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்க போதான்னு தெரியலையே. இப்போ போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணி அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் அப்டேட் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. கார்த்திக்குடைய 25வது மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தி இருந்தது. அவருடைய 26வது மூவியோட ஷூட்டிங் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவருடைய 27வது மூவிலேருந்து ஒரு சின்ன அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ஈரமான ரோஜாவையுடைய 2வது பக்கத்தில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு வர ஒரு சீரியல் ஆக்டர் தான் இவருடைய 27வது மூவியில் கதாநாயகன் நடிக்க போகிறத அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வாதி அவர்கள் தான் அந்த சீரியலில் ஹீரோயின் அப்ளை பண்ணிக்கிட்டு வராங்களே. கார்த்திக்குடைய 27வது மூவிலையும் அவங்க தான் ஹீரோயின் அப்ளை பண்ண போகிறதா இப்போ ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆகிட்டு வருது. இது கன்ஃபார்மாக அப்படின்னு கார்த்திக்குடைய 27வது மூவியோடைய அப்டேட் ரிலீஸ் ஆகும்போது கன்ஃபார்மாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பிரபாஸுடைய கல்கி மூவியோடைய ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கே ரொம்ப பெருசாக. இந்த மூவியோடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு மூவியில் தான் ஆக்டிங் பண்ண போகிறாரு. சந்தீப் ரெட்டி வங்காவுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. 2024 செகண்ட் ஹாஃபில் தான் இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்களே. இந்தியாவிலே இதுவரைக்கும் இல்லாமல் ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட்டில் தான் இந்த மூவி தயாராக போகுதுன்னு சொல்லலாம். பிரபாஸுடைய ஆக்டிங்கில் தயாராகிற எல்லா மூவியுமே ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் தயாராகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சில மூவிஸ் எல்லாமே அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தலை. ஆனால் இதுக்கப்புறம் வர எல்லா மூவிக்குமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்குமே. பார்க்கலாம் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸை தொடர்ந்து ரிலீஸ் ஆக போகிற மூவிஸும் கொடுக்க போகுது அப்படின்னு. விஜய் சேதுபதியுடைய பையனான சூர்யா அவர்கள் முத முதல்ல ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. ஃபீனிக்ஸ் அப்படின்னு தலைப்பு வச்சா இந்த மூவியோட ஷூட்டிங்கை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. பூஜை ஃபர்ஸ்ட் முதலான இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்களே. பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் கலந்த ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் ஸ்டோரியை வச்சு இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மூவி அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக தான் இருக்குமே. அதுவும் விஜய் சேதுபதியுடைய பையன் அப்படின்றதுனால கொஞ்சம் எதிர்பார்ப்பும் பெருசாக தான் இருக்கேன். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுது அப்படின்னு மூவி ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. சீனு ராமசாமியோடைய டைரக்ஷனில் நியூவாக ஒரு மூவி தயாராகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே.
கோழிப்பண்ணை செல்லதுரை அப்படின்னு டைட்டில் வச்ச ஏகன் சாகா எல்லாமே ஆக்டிங் பண்ணுற ஒரு மூவி தான். இதுக்கு முன்னாடி சீன ராமசாமியோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கிராமத்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாமே. விஜய் சேதுபதி வச்சு ரெண்டு மூவியை டைரக்ஷன் பண்ணி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸையும் ஏற்படுத்தியிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ கோழிப்பண்ணை செல்லதுரை மூவியும் அதே போல் ஒரு நல்ல கிராமத்து கண்டென்ட் தான். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே. 2024 செகண்ட் ஹாஃபில் தான் இந்த மூவி தேட்டருக்கும் வரும். அசோக் செல்வனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். சபாநாயகன் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவியை சிஎஸ் கார்த்திகேயன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. December 15 இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அசோக் செல்வனோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு தான் ஓரளவுக்கு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த மூவிக்கும் அதே அளவுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நயன்தாரா ஜெய் சத்யராஜ் எல்லாமே ஆக்டிங் பண்ணியிருக்க அன்னபூரணி மூவி December 1 அன்றைக்கி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மூவியோட புக்கிங் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்களே. December 1 இந்த மூவி கண்டிப்பாக தேட்டருக்கு வரும். நயன்தாராவுடைய 75th மூவி அப்படின்றதுனால ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போகணும்னு தேட்டரில் பார்க்கலாம். ஹரிஷ் கண்ணனோட ஆக்டிங்கில் பார்க்கிங் மூவியும் December 1 அன்றைக்கி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபேமிலி கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த மூவி இருக்க போதுன்னு நினைக்கிறேன். December 1 அன்றைக்கி இந்த மூவி மட்டும் இல்லாமல் சூரகன் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு ஆக்ஷன் மூவியும் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கார்த்திகேயன் அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோவாகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரன்வீர் கபூரோட ஆக்டிங்கில் அனிமல் மூவியும் தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மூவி எல்லாமே December 2 தேட்டரில் பார்க்கலாம். December 2 ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவிஸ் எல்லாமே என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே.